இந்த சம் பார்த்தீங்கன்னா ரோஜா பாட் 12 பென் ஃபார் ரூபீஸ் 120 அண்ட் சோல்டு 8 பென் ஃபார் ரூபீஸ் 120. Then what will be the profit of selling those pens and find the profit percentage? அதாவது க்வெஸ்சன்ல பார்த்தீங்கன்னா ரோஜான்றவங்க 120 ருபீஸ்க்கு 12 பென்ஸும் அதே 120 ருபீஸ்க்கு 8 பென்ஸும் விற்றுருக்காங்க. அப்ப அவங்களுக்கு அந்த பென் விற்கிறதுனால என்ன ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு க்வெஸ்சன்ல கேட்டுருக்காங்க. ஓகே, ஃபைண்ட் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஓகேன்னு கேட்கும். இங்க க்வெஸ்சன்ல பார்த்தீங்கன்னா காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 12 பென்னும் செல்லிங் பிரைஸ் ஆஃப் 8 பென்னும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 12 பென் பாத்தீங்கன்னா ருபீஸ் 120. அப்ப காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 1 பென் பாத்தீங்கன்னா ருபீஸ் 120 டிவைடட் பை 12. அப்ப காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 1 பென் பாத்தீங்கன்னா ருபீஸ் 10 ன்னு இருக்க போகுது. இதே மாதிரி செல்லிங் பிரைஸ் ஆஃப் 8 பென் வந்து ருபீஸ் 120. அதே மாதிரி செல்லிங் பிரைஸ் ஆஃப் 1 பென் பாத்தீங்கன்னா 120 டிவைடட் பை 8. அப்ப செல்லிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 15 சொல்லியிருக்காங்க. இப்ப செல்லிங் பிரைஸ் ஆஃப் 1 பென் ருபீஸ் 15, அப்ப செல்லிங் பிரைஸ் ஆஃப் 12 பென் பாத்தீங்கன்னா 15 × 12, அப்ப செல்லிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா ருபீஸ் 118 கிடைக்க போகுது. இதுல இருந்தே தெரியுது நான் காஸ்ட் பிரைஸ் 120 வாங்கி செல்லிங் பிரைஸ் 180 அவங்க கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா எஸ்பி மைனஸ் சிபி, அதாவது செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ், தட் இஸ் 180 மைனஸ் 120. அப்ப ப்ராஃபிட் ஆனது ருபீஸ் 60 ருபீஸ் கிடைச்சிருக்கு. இப்ப எனக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தெரியும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் இன்டூ 100 டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ். ப்ராஃபிட் வந்து 60 ருபீஸ் இன்டூ 100 டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் வந்து 120. ஆன் சிம்பிளிஃபைங் ஐ வில் கெட் 50 பர்சன்டேஜ். அதனால ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 50 பர்சன்டேஜ்.